என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக ஒன் ப்ளஸ் தரப்பு வந்து அவங்களுடைய ஒன் ப்ளஸ் நாட் இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. மொபைல் நல்லாவே ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இப்போ ஒன் ப்ளஸ் தரப்பு வந்து ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா, நாங்கள் வந்து இந்த ஒன் ப்ளஸ் நாடோட சக்ஸஸராக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ரெண்டு பேர் ரிவீலாக இருக்குது. அந்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேர் வந்து ஒன் ப்ளஸ் நாட் எஸ்சி, அடுத்த பேர் வந்து ஒன் ப்ளஸ் நாட் டூ. இந்த ரெண்டு பேரில் ஏதாவது ஒரு பேர் தான் வரப்போ. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த OnePlus Nord SE அல்லது 2 இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு வீடியோ. முதல்ல வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்க பார்த்தா நம்ம கௌதம் சேனல் வாங்கல போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஒன் ப்ளஸ் நாட் எஸ்சி அல்லது ஒன் ப்ளஸ் நாட் டூ இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய் வீடியோ. அன்பாக்ஸ் பண்ணக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே மேலே வந்து மொபைல் தான் கொடுக்குறாங்க. மொபைல் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. மொபைலை தூக்கி நம்ம சைடில் வச்சுருவோம். அடுத்ததாக உள்ள என்னக்குன்னு பார்ப்போம். எடுத்தோடனே உள்ளே வந்து ஒரு வெல்கம் லெட்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம்னே சொல்கிறோம். அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஒரு யூசர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் கைட்ஸ் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதை நம்ம சைடில் வச்சுருவோம். அடுத்ததாக சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து ஒன் ப்ளஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது. இந்த சார்ஜர் வந்து 65 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸ் சார்ஜர், இந்த சார்ஜரோட பேர் வந்து வாப் சார்ஜர்னு போட்டிருக்கு. நல்ல ஸ்பீடாக ஏறிடும். 20 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து 0 to 100 வந்து ஸ்பீடாக ஏறிடும். அந்த அளவுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து தெரியுமா, ஒன் ப்ளஸ் சார்ஜர் தான். உங்களுக்கு சைடில் வச்சிருவோம். அடுத்தாக உள்ளே வந்து ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் தான், ரெட் கலரில் இருந்தாலே இது வந்து ஒன் ப்ளஸ் சார்ஜர்னு தெரியும் உங்களுக்கு. இந்த சார்ஜர் வந்து ஒரு டைப் சி கேபிள், உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா மொபைலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதே நம்ம சைடில் வச்சிருவோம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த ஒன் ப்ளஸ் நாட் எஸ்சி அல்லது டூ இந்த மொபைல் வாங்கணும் வச்சிங்கன்னா, இந்த ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த ஒன் ப்ளஸ் நாட் எஸ்சி இந்த மொபைலோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு இதுக்கு மேலே ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒன் ப்ளஸ் நாட் அதே மாதிரி தான் இருக்குது. டிசைன் பார்க்குறதுக்கு பின்னாடி பார்க்க சேம் டு சேமாக தான் இருக்குது. டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. நல்ல ஒரு பிளெயினான கிளாஷி ஃபினிஷ் கொடுக்க போகிறாங்க. பார்க்க நல்லாவே இருக்க போகுது. சென்டரில் வந்து ஒன் ப்ளஸ் லோகோ இருக்குது. கீழே வந்து ஒன் ப்ளஸ் போட்டுருக்காங்க. டிசைன் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு லக்ஸரியஸ் ஃபீல் கொடுக்கும். டிசைன் பொறுத்தளவுக்கு நல்லாவே. இந்த ஒன் ப்ளஸ் நாட் எஸ்சி இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமாக ஒரு மியூர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மியூர் பட்டன்னால் நீங்கள் வந்து ரிங், மியூட், வைப்ரேட் இந்த மூணுமே நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போய் பண்ண தேவையில்ல. அந்த பட்டன் மூலியமாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்க போகுது. அப்புறமாக டாப்பில் வந்து மேலே வந்து ஒரே ஒரு ப்ரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறமாக கீழே பாட்டமில் வந்து ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமாக சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சிம் ட்ரேயில் வந்து ரெண்டு சிம் போட்டுக்கலாம், டுவல் சிம் போட்டுக்கலாம். சிம் கார்டு வந்து போட முடியாது. ஒன் ப்ளஸ் நாடு மாதிரியே நீங்கள் வந்து சிம் கார்டு போட முடியாது. அப்புறமாக கீழே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். இதான் இந்த ஒன் ப்ளஸ் நாட் எஸ்சியோட ஃபிசிக்கல். இப்போ இந்த ஒன் ப்ளஸ் நாட் எஸ்சி இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 765G கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸ் நாட்டில் கொடுத்த அதே ப்ராசஸர் தான், வேறு சேஞ்சஸ் கிடையாது. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு ஆக்டாக்கர் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கேமினாலும் சரி, எடிட் பண்ணாலும் சரி, ரொம்ப சூப்பராகவே இருக்க போகுது. நல்லா ஸ்மூத்தான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது. ஹை கேமிங்கான ஒரு பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் கூட நீங்கள் வந்து சூப்பராகவே விளாடலாம். அதுக்கடுத்து ஜிபிஓ வந்து ஆண்ட்ராய்டோ 620 கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த மொபைலோட ப்ராசஸர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக. இப்போ நம்ம இந்த ஒன் ப்ளஸ் நாட் எஸ்சி இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்துருப்போம். இப்போ இந்த மொபைலோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் லீக் படி ஒரே ஒரு வேரியண்ட் தான் தெரிய வந்திருக்கு. ஆனால் ரெண்டு மூணு வேரியண்ட் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு வேரியண்ட் தான் வந்து நியூஸ் தெரிய வந்திருக்கு. அது வந்து 6GB ரேம் அண்ட் 128GB இன்டர்னல் சொல்லியிருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 28,800 ரூபீஸ் வருது. ப்ரைஸிங் கொஞ்சம் ஓவரே சொல்லலாம். ஏன்னா ஒன் ப்ளஸ் நாலில் வந்து 12GB ரேம் 256GB உங்களுக்கு வந்து 30,000 ரூபீஸாக வருது. அதுக்கடுத்து இதே 6GB ரேமே உங்களுக்கு வந்து 28,000 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமும் உங்களுக்கு ரேம் வேண்ட் வருமா இல்லை இதோட 4GB ரேம் அந்த மாதிரி வருமா தெரிய வரல. இப்போ வரைக்கும் எனக்கு ஒரே வேண்டு தெரிய வந்திருக்கு. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஏதாவது நியூஸ் வந்தால் கண்டிப்பாக நான் கவர் பண்ணி. இந்த ஒன் ப்ளஸ் நாட் எஸ்சி இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.5 inch ஒரு ஃப்ளூயிட் ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. நீங்கள் வந்து எவ்வளோ வெயிலும் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாலும் நல்ல ஒரு ரிச்சான ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். நல்ல தெளிவாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. பிரைட்னஸும் நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்து
இந்த மொபைலோட ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறமா இந்த மொபைலோட ரேஷியோ பற்றி பார்க்க போகிறோம், ஸ்க்ரீன் ரேஷியோ பற்றி பார்க்க போகிறோம். 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேனே சொல்லலாம். அப்புறமாக சேஃப்டிக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட கீழே போட்டால் கூட அது வந்து ஸ்க்ராட்ச். ஓவராலாக இந்த OnePlus Nord SE-ல டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா. இப்போ நம்ம இந்த OnePlus Nord SE இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 4500 mAh-க்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்குங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 W-க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 20 minutes இல்லை 25 minutes உங்களுக்கு வந்து 0-100 வந்து ஸ்பீடு ஏறிடும். அந்த அளவுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு சார்ஜிங் ஸ்பீட்னே சொல்லலாம். அப்புறமாக டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப. இந்த மொபைலில் நீங்கள் வந்து பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்னு பெரிய பெரிய கேம் விளாண்டாலும் உங்களுக்கு வந்து பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப. இப்போ நம்ம இந்த OnePlus Nord SE இந்த மொபைலோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து குவாட் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க, 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா வந்து 48 MP-க்கான ஒரு ஒயர்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. 2nd கேமரா வந்து 8 MP-க்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. 3rd கேமரா வந்து 2 MP-க்கான ஒரு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 4th கேமரா வந்து 2 MP-க்கான ஒரு டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்க போகுது. இது வந்து நார்டோட கொஞ்சம் லைட்டர் வெர்ஷனு, அதான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்க போகுது. அதுக்கடுத்து எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு, பனோராமா சப்போர்ட்டு எல்லா சப்போர்ட்டும் உண்டு. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K சப்போர்ட்டும் உண்டு. ஓவராலாக இந்த ரியர் இந்த OnePlus Nord SE இந்த மொபைலோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து 20 MP-க்கான ஒரு சிங்கிள் பஞ்சோல் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. உங்களுக்கு வந்து ஹெச்டிஆர் பனோராமா அந்த சப்போர்ட்டும் உண்டு, ஸ்லோ மோஷன் அந்த சப்போர்ட்டும் உண்டு. வீடியோவும் ஷூட் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த OnePlus Nord SE-யில் ரியர்லேயும் சரி செல்ஃபிலையும் சரி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா. கேமராக்காக வாங்கினு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த OnePlus Nord SE இந்த மொபைலோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து 3 கலரில் அவைலபிளாக இருப்போது. ஒன்று வந்து ப்ளூ கலர், இன்னொன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து கிரே கலரு. இந்த 3 கலரில் வரப்போகுது. என் கேள்வி இருக்கிறது வந்து ப்ளூ கலரு எப்போ இருக்குன்னு. இப்போ நம்ம இந்த OnePlus Nord SE இந்த மொபைலோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து 184 grams கொடுத்துருக்காங்க. OnePlus Nord கொடுத்த அதே வெயிட் தான். நீங்கள் வந்து OnePlus Nord யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு வெயிட்னே சொல்லலாம். இந்த இந்த OnePlus Nord SE இந்த மொபைலோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறமாக வித் ஆக்சிஜன் OS கொடுத்துருக்காங்க. கூடிய வரைவில் இந்த OnePlus Nord-க்கும் OnePlus Nord SE-க்கும் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 வரப்போன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வாங்கிக்கலாம், கூட சீக்கிரம். அப்படி OnePlus Nord SE இந்த மொபைலில் வந்து 5G SIM போட்டுக்கலாம், ப்ளஸ் 2 SIM போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து போட முடியாது, எஸ்டி கார்டு போட முடியாது. அதுக்கடுத்து சென்சர்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறமாக மேலே வந்து ஃபேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், லைட் சென்சார், அந்த மாதிரி எல்லா சென்சர்ஸுமே கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மொபைலோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து ஒய்ஃபை, GPS, ரேடியோ, அதுக்கடுத்து NFC அந்த மாதிரி எல்லா கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு என்ன OnePlus Nord SE இந்த மொபைலோட ரிலீஸ் டேட் பற்றி பார்க்க போகிறோம். எப்போ வந்து லான்ச் ஆகும்னு சொல்ல போகிறேன். இது வந்து 2021 பிப்ரவரியிலேருந்து மார்ச்க்குள்ள ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. கூடிய விரைவில் லான்ச் ஆகிரும், வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணக்கு முன்னாடி கடைசி ஒரு வாட்டி ப்ரைஸிங் சொல்கிறேன். ப்ரைஸிங் வந்து ஒரு வேரியண்ட்டில் அவைலபிளாக இருப்போது, அடுத்த வேரியண்ட் வருமானு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரிய வரல. இப்போ வரைக்கும் ஒரு வேரியண்ட் தான் தெரிய வந்திருக்கு. 6GB RAM அண்ட் 128GB RAM வந்திருக்கு. அதோடய ப்ரைசிங் வந்து 28,800 rupees வருது. ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமே சொல்லலாம், வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஆன்லைன் ஃபேன்ஸ் வீடியோவில் வந்து இந்த OnePlus Nord SE அல்லது OnePlus Nord 2 இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த OnePlus Nord 2 அல்லது OnePlus Nord SE இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கூடவே ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.